ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.24, எடுத்துக்காட்டு 2.24. முதல் உறுப்பு 20 ஆகவும் பொது வித்தியாசம் 8 ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசையை எழுதவும். ரைட் அன் ஏபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 20 அண்ட் காமன் டிஃபரன்ஸ் இஸ் 8. பொதுவாக ஏபியோட அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து ஏ பிளஸ் டி, அதுக்கு அடுத்த டேம் வந்து ஏ பிளஸ் 2D, அதுக்கு அடுத்த டேம் வந்து ஏ பிளஸ் 3D அப்படி மாறும். ஸோ ஃபஸ்ட்டு டேம்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 20ன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஏவோட வேல்யூ 20. அது மட்டும் இல்லாமல் பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரென்ஸ் டி என்ன சொல்லியிருக்காங்க, 8 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேம் ஏவை பொறுத்த வரைக்கும் 20, ரெண்டாவது டேம் ஏ பிளஸ் டியை பொறுத்த வரைக்கும் என்னது 20 பிளஸ் 8. 20 பிளஸ் 8 என்ன வரும், 28. அடுத்தது மூணாவது டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் 2D, அதாவது 20 பிளஸ் 2 × 8. 20 பிளஸ் 2 × 8 என்ன வரும், 16. 20ஐயும் 16ஐயும் கூப்பிட்டா என்ன வரும், 36 வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு டேர்ம், ரெண்டாவது டேர்ம், மூணாவது டேர்ம், நாலாவது டேர்ம் என்னது, ஏ பிளஸ் 3D. ஏ பிளஸ் 3D அப்படின்னா ஏங்கிறது 20 பிளஸ் 3 × D 8 இல்லையா. ஸோ 20 38 24. ஸோ அந்த 20 24 கூட்டினா என்ன வரும், 44 வரும். ஸோ அப்போ ரெக்யூர்ட் ஏபி என்னென்னா 20, 28, 36, 44 எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, தினேஷ் சென்டர் மேஸ் தஜலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.